அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சூறாக்கோட்டை சிவபுரா பேசுகிறேன். அது பார்த்திங்கன்னா நிலக்கடலை சாகுபடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 30வது நாள். நம்ம களைக்குள்ளி எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, களை எடுக்கிறதுக்காக சைக்கிள் வீடர் பயன்படுத்தி களை எடுத்திருக்கோம். அந்த சைக்கிள் வீடரில் வந்து குழு மாட்டு களைப்பறை கொடுத்தீங்களா, அதை மாட்டி நம்ம களை எடுத்திருக்கோம். களையும் எடுத்துருச்சு, ப்ளஸ் வந்து மண் அணைச்சது போல் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்குது அதுதான், நல்லாவே மண் அணைச்சிருக்கு. இயற்கை முறையில் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். இந்த சைக்கிள் வீடர் அப்படிங்கிறது நம்மளுடைய முழுமையான உழைப்பும் இந்த மாதிரி புது புது டெக்னாலஜியை கொஞ்சம் பயன்படுத்தி செஞ்சோம்னா விவசாயத்தில் நல்ல லாபம்தான். அது முக்கியமாக வந்து உழைக்கணும், அதில் இறங்கி உழைச்சால் மட்டும்தான் வருமானம் எடுக்கலாம். எந்த துறையிலையுமே அப்படி தான், உழைச்சா தான். ஒரு கம்பெனிலே வேலை பார்க்குறீங்கன்னாலும் அதில் உழைச்சா தான் உங்களுக்கு வந்து வருமானம். அதுபோல் வந்து நம்ம விவசாயத்தில் வந்து முழுமையாக ஈடுபட்டு உழைச்சோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வந்து வருமானம், லைஃபுக்கு ஏற்ற வருமானம் உண்டு கண்டிப்பாக. அது யாருமே சரியாக பண்ணாமல் எனக்கு விவசாயத்தில் வருமானம் வரல அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாய ஆளுகள் மூலமாக வந்து நம்மளுக்கு செலவுகள் அதிகமாக வந்து போகுது. அந்த செலவுகளை வந்து நாமளே இறங்கி வயலில் இறங்கி நாமளே செய்யணும். அந்த வேலைகள்லாம் செஞ்சிங்கனாக்க பொருளாதாரம் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். இப்போ வந்திருக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் வீடெல்லாம் பயன்படுத்திங்கன்னா நம்ம வயலில் நாமளே இறங்கி செய்யலாம். நம்ம நினச்ச நேரத்தில் பண்ணிக்கலாம். ஒரு ஆள் கூப்பிட்டணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க வந்து எப்போ வருவாங்கன்னாலாம் தெரியாது, ஆள் பற்றாக்குறையினால. இந்த மாதிரி நம்ம வந்து கையிலே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நல்லா ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம பத்தாயிரத்துக்கு இதிலே உழவு கூட ஓட்டிக்கலாம். நம்ம பெட்ரோல் செலவு இல்லை, பவர் வீடர் மாதிரி மினி வீடர் மாதிரி பெட்ரோல் செலவு அந்த மாதிரி இல்லை. நம்மளுடைய உழைப்பு மட்டும் தேவைப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த களை எடுக்கக்கூடியது எல்லாமே ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாடு வச்சு உழவு உழுகிறது அப்படின்னு சொன்னாக்க வந்து மாடுகளை வந்து பராமரிக்கிறதுக்கு அதுக்கு தனியாக வந்து நம்ம கொட்டகை அமைக்கணும், அதுக்கு தீவனங்கள் போடணும், அதுக்கும் நம்ம செலவிடணும் நேரங்களை. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு மிஷின் சைக்கிள் வீடரில் மனித சக்தியை மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய அந்த மாதிரி மிஷின்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு பெருசாக பொருளாதாரம் அந்தளவுலையும் பாதிச்சிடாது. ப்ளஸ் இதில் என்னென்னா அந்த வீடர் வச்சு தள்ளும்போது உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுக்கு மைண்ட் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். நீங்கள் விவசாயம்தான் விவசாயம் அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னாக்க முழுமையாக இறங்கி வேலை செய்ய பாருங்கள். முழுமையாக இறங்கி ஈடுபாட்டோடு வேலை செஞ்சிங்கன்னா அதில் என்னென்ன தவறுகள் நடக்குது, அதோட எப்படி அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து நிறையா கிடைக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே ஆள் விட்டிங்கன்னா ஆள் வந்து அவங்களுக்கு டைம் தான், இன்றைக்கி வந்தாங்கன்னா சாயந்தரம் வந்து கரையேறும்போது சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அதில் எந்த அனுபவமே கிடைக்காது. முழுமையாக நீங்கள் ஒரு வயலில் இறங்கி செய்யும் போது தான் உங்களுக்கான அனுபவம் முழுமையாக கிடைக்கும்.